ஜோசார் படுத்தல் இருக்கு, அதை பற்றி பேசணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகும், ஒரு புக்கே போடலாம். அருணோதயம் படத்தில் இவருக்கு நீலுவ டான்ஸ் ஆட வைக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் அதை சொல்லியிருக்காரு. அப்போ அப்பா இவருக்கு என்னென்னா, அப்பா பெரியப்பா இவருக்கு பயங்கர சப்போர்ட், இவர் எதை சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாரு, அப்பா கிட்ட ஓகே வாங்கிட்டு மகாதேவன் மாமா கிட்ட டியூன் போட சொல்லி சொன்னார். இவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து அந்த ஹட்டாரியில் எலிஃபண்ட்டு மியூசிக் ஒன்று இருக்கும், அந்த மியூசிக் வேணும், அதுதான் அந்த தீம் சாங் மியூசிக் வேணும்னு. உடனே மகாதேவன் மாமாவெல்லாம் அப்படியே விழுந்து விழுந்து சிரித்து, அப்படிலாம் வராது, நான் போடுற டியூன் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஒரு டியூனை போட்டு கொடுத்தாரு. அது தெலுங்கு பாட்டாகணும் அப்படின்னு சொன்னார். இதை போய் கண்ணதாசன்கிட்ட சொன்ன உடனே கண்ணதாசன் வந்து, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, எனக்கு தெலுங்கு பாட்டெல்லாம் எழுத வராது அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு கோவிந்தன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு டாக்டர் டைரக்டர் தான் இருந்தான், அவர்கிட்ட சிலதெல்லாம் சொல்லி சொல்லி இவர் பாட்டு தெலுங்கு பாட்டு எழுதினார். எழுதிட்டு ஷூட்டிங் சமயத்தில் ரங்காச்சாரி, வெங்கடாச்சலம், அதுக்கப்புறம் அம்பி, இவ ராஜகோபால் அம்பி இவெல்லாம் வர்சலி சொல்லிட்டு நீலு எப்படி டான்ஸ் ஆடுறாருங்கிறத பார்த்துட்டு அவங்க சிரி சிரின்னு சிரித்து, கிட்டத்தட்ட ஒரு நாளில் எடுக்க வேண்டிய பாட்டு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. எனக்கு இன்றைக்கி அந்த பாட்டை பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரும், அந்த சிரிப்பு சோசார் பண்ணுற கலாட்டா இன்றைக்கும் எனக்கு நீங்காத நினைவு. நமக்கு துணையா அரவாடையும் கூப்பிட்டு போத்தாமா.